சென்னையில் கனமழை பெய்து வரும் நிலையில் ஜாபகான்பேட்டை பகுதியில் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. சாலையில் தேங்கிய மழைநீரில் சிக்கி வாகனங்கள் பழுதடைந்ததால் வாகன ஓட்டிகள் தள்ளிக்கொண்டே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். சென்னையில் இரவு முழுக்க பெய்த மழையின் காரணமாக தற்போது பல்வேறு இடங்களில் தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. குறிப்பாக வாகனங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இரவு முழுக்க பெய்த கனமழையின் காரணமாக தற்போது பாலகாசன் சாலை, ஜாப்பரான்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் தற்போது 3 அடி வரை தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக வாகனங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக ஜாப்பரான்பேட்டை, பாலகாசன் சாலை உள்ளிட்ட தெருக்களில் பல்வேறு குடியிருப்புகள், கீழ்த்தளத்தில் இருக்க குடியிருப்புகள் உடனடியாக அந்த வீடுகளை காடு செய்யும் ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் கூட தங்கள் உடமைகளை எடுத்துச் சென்று வெளியே செல்லும் ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீரானது தொடர்ச்சியாக மேலே வந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை 1 அடி என்ற விதத்தில் தண்ணீர் இருந்த தரையிலவே இருந்த தண்ணீரானது தற்போது 3 அடி வரை உயர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் மழை பொழிவானது அதிகமாக இருக்கிறது. கனமழையும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தற்போது பெய்திருக்கும் இந்த மழையின் காரணமாகவே குறிப்பாக இந்த ஜாப்பரான்பேட்டையை பொறுத்தவரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை, கே கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யும் மழையானது இங்குதான் வந்து நீர்த்தேக்கம் போல வரும். அதன் அடிப்படையிலே சிறிய மழை என்றாலும் தண்ணீர் நிற்கும் இந்த பகுதியானது தற்போது ஒரு வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. இதனால் வாகனங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கீழ்தளத்தில் நிறுத்தப்பட்டிருக்க வாகனங்கள் அனைத்துமே பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக தற்போது அந்த வாகனங்களை அப்புறப்படுத்தும் மீட்பில் தற்போது அந்த உரிமையாளர்கள் அங்கு இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த வாகனங்களை அங்கிருந்து தள்ளிக்கொண்டு எடுத்துக்கொண்டு செல்கின்ற ஒரு சூழல்தான் தற்போது அந்த உரிமையாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இவ்வளவு மழை பெய்யும் யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதன் காரணமாகவே பொதுவாக மேடுகள் நிறுத்த வேண்டிய வாகனங்கள்லாம் தற்போது அந்த வீட்டு வாசலே நிறுத்தியதால் தற்போது அந்த வாகனங்கள் பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மழை தொடரும் என்ற ஒரு காரணத்தில் பொதுமக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். மேலும் தற்போது மீட்புப் பணியின் காரணமாக மாநகராட்சி ஊழியர்களும் 2 பக்கமும் மோட்டார் கூலி மூலமாகவும் தொடர்ச்சியாகவும் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ச்சியாக அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. சொல்லும் கூட தற்போது மழை அதிகமாக பெய்து கொண்டிருப்பதால் சில விண்ணப்பங்கள் இந்த மாதிரி வாகனங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தடைகளுக்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கூட ஒரு கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழல் தான் தற்போது இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் அதிகமாக தண்ணீர் தேங்கும் பகுதியாகவும், திருமலை என்றாலுமே பெரிய அளவு தண்ணீர் தேங்குகின்ற ஒரு பகுதி. அதன் காரணமாகவே இந்த திருமலைக்கு தற்போது தண்ணீரானது உயர்ந்து காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.